வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு அதிகார பகிர்வை வழங்க அரசாங்கம் மறுப்பு. தமிழர்களின் நிலை அறிய பாஜக சுஷ்மா சுவராஜ் இலங்கை வருகிறார். சேனல் 4 இலங்கையை பழிவாங்குகிறது, பிஎம் அம்சா தெரிவிப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சுதந்திரமான உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் இணை பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் கருத்தினை தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு T56 கன்னிவெடி மோட்டார் குண்டு என்பவை சரிவராது. ஒரே ஒரு கன்னிவெடி புல்லடியாகும், ஒரே ஒரு மோட்டார் வாக்கு. யுத்த வெற்றியின் பின்னர் வடக்கு மக்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் நுழையும் போது அரசாங்கம் அதற்கு தெரிவிக்கும் சமிக்ஞை என்ன? மரணக்குழுக்களை அனுப்பி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்குகின்றனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரின் கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் என்பன வானுக்கு பூமி போன்றதாகும். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கருத்துக்கள் மாறுபட்டவை. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் வாக்கு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சி அமைத்தது எமக்கு விருப்பமில்லை. காரணம், நாம் அரசாங்கத்துக்கு போக விரும்புகிறோம். என்ன செய்வது? மக்கள் வாக்களித்து விட்டனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த அதிகார பகிர்வு தொடர்பான பரிந்துரைகளை ஏற்க அரசாங்கம் மறுத்து வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் இணைச் செயலாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு தரப்புடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக இலங்கை அரசுடன் பேச்சு நடத்தி வரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் நேற்று அரசு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வு தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரைகளில் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் மற்றும் மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் என்று தெளிவான வரையறை இருக்க வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும், ஆனால் இலங்கை அரசு அதை ஏற்க மறுத்துள்ளதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாற்றாக மாகாண சபை மத்திய அரசு என்கிற இரண்டு அதிகார பட்டியல் தவிர இரண்டுக்கும் பொதுவான அதிகாரங்களை கொண்ட பொதுப்பட்டியல் ஒன்று இருக்க வேண்டும் என்று அரசு தரப்பு கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒருவகை செல்லு பரவியதன் காரணமாக ஹட்டன் அயரபி தமிழ் வித்தியாலயத்தின் வகுப்பறைகள் சில தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தரம் 1-5 வரையான வகுப்பறைகள் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக அயரபி தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் நித்ய கல்யாணி தெரிவித்தார். இன்று காலை பாடசாலை திறக்கப்பட்ட போது வகுப்பறையில் ஒருவகை செல்லுகள் இருப்பதை அவதானித்ததாகவும் அதன் பின் பிரதேச சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்ததாகவும் பாடசாலை அதிபர் தெரிவித்தார். தொடர்ந்து பாடசாலைக்கு வந்த சுகாதார பரிசோதகர்கள் வகுப்பறையை பரிசோதனை செய்துவிட்டு கிருமிநாசினி ஒன்றை தெளிக்குமாறும் அதன் பெயரை கூறியதாகவும், குறித்த கிருமிநாசினி தடை செய்யப்பட்டுள்ளதால் தெளிக்கப்படவில்லை எனவும் அதிபர் நித்ய கல்யாணி குறிப்பிட்டார். எனினும் மீண்டும் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் பாடசாலைக்கு சமூகம் அளித்த சுகாதார பரிசோதகர் வகுப்பறையை பரிசோதனை செய்ததாக அதிபர் கூறினார். இந்நிலையில் மூடப்பட்டுள்ள வகுப்பறைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்படும் என டைரபாத் தமிழ் வித்யாலயத்தின் அதிபர் நித்ய கல்யாணி தெரிவித்தார். நாடு முழுவதும் பிரதான நகரங்களில் உள்ள சிறைச்சாலைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பல்லேகலையில் அமைக்கப்பட்டு வரும் புதிய சிறைச்சாலை கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் ஏ திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். கண்டி பல்லேகலையில் 28 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறைச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கென 1700 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கண்டி போகம்பர சிறை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து புதிய பல்லேகல சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. பல்லேகல சிறைச்சாலையை பார்வையிட புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் அதிகாரிகள் சென்றிருந்தனர். சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் புனர்வாழ்வு அளிப்பது கடினமாகியுள்ளது என அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். அனைத்து சிறைச்சாலைகளும் நகரின் மத்தியில் உள்ளன. யுத்தத்தின் போது அப்படி வைத்திருந்தாலும் இப்போது அதற்கு அவசியமில்லை. நகருக்கு வெளியில் இவர்களை கொண்டு சென்று வசதிகளை செய்து கொடுக்க முடியும். சிறை கைதிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதோடு சிறந்த புனர்வாழ்வையும் அளித்து தகுதியுடைய நபராக அவரை சமூகத்தில் இணைப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற ஆவணப்படம் மூலம் சேனல் 4 தொலைக்காட்சி இலங்கை மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளதாக
பிரித்தானியாவுக்கான பிரதி தூதுவர் பி எம் அம்சா தெரிவித்துள்ளார். இப்பிரச்சாரத்துக்கு பின்னால் இலங்கையை பழிவாங்கும் உள்நோக்கம் சேனல் போவிற்கு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆவணப்படத்தில் உள்ள தமிழ் மொழி மூலமான உரையாடல்கள் சிலவற்றை சேனல் போ தமது தேவைக்கேற்ப தயாரித்துள்ளதென பி எம் அம்சா சுட்டிக்காட்டியுள்ளார். பிபிசி தொலைக்காட்சியில் இடம்பெற்ற விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை தமிழர்களின் நிலையை கண்டறிவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தான் அங்கு செல்ல உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று சென்னையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா பார்ட்டி தில்லி கே பிரதேசாத்யக்ஷ் சென்னை மயிலாப்பூரில் கடந்த இரண்டு நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டு இலங்கை தமிழர்கள் குறித்து கருத்து வெளியிட்டார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவது பற்றி பாராளுமன்றத்தில் உரையாற்றியதாகவும் இவ்வாறு தொடர்ந்து நடக்கும் தாக்குதல் வருத்தம் அளிப்பதாகவும் எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலும் இதுகுறித்து பேச உள்ளதாகவும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தபோது இலங்கை தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், மறுவாழ்வு பணிகள் துரிதமாக நடக்க வேண்டும் என்று தான் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த இலங்கை ஜனாதிபதி எல்லா பணிகளும் சிறப்பாக நடப்பதாக கூறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கை செல்ல உள்ளதாக தெரிவித்த சுஷ்மா சுவராஜ் தமிழர்களின் நிலையை நேரில் பார்வையிட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசு மற்றும் உலகின் முக்கிய வைபவங்களின் போது ராணுவ அணிவகுப்பு, சாரணர் அணிவகுப்பு என பல அணிவகுப்புகளை பார்த்திருக்கிறோம். வாத்துக்கள் பல இணைந்து ராணுவ வீரர்களைப் போல் அணிவகுப்பில் பங்கு பெற்ற காட்சியை பார்த்ததுண்டா? பெல்ஜியம் நகரில் 13 வாத்துக்கள் அணிவகுப்பில் பங்கு பெற்றிருக்கும் காட்சியொன்று வெளியாகியுள்ளது. இந்த வாத்துகளை இரு சிப்பாய்கள் வழிநடத்திச் செல்லும் காட்சி அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த வீடியோ காட்சிகளை பார்வையிடுபவர்கள் அதிசயித்து போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவலோடு நிறைவேற்றது இன்றைய தமிழ்ச் செய்தி அறிக்கை. வணக்கம்.